கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை எடுக்க விடாமல் ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி அருட்பாறை பகவதி அம்மன் கோவில் செல்லும் சாலையில் ஆனந்த் என்பவர் காட்டு யானை தாக்கி உயிரிழந்து கிடந்தார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆனந்தின் உடலை எடுக்க விடாமல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக காட்டு யானைகள் சுற்றி வருவதாகவும் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். காட்டு யானைகளை விரட்டியிருந்தால் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என கூறி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதம் செய்தனர். யானை தொல்லைகள் சரியான தொல்லை ஏழைகளுக்கு அங்கே எல்லாமே கூலி தொழிலாளிகள், கரண்ட் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. ஆணையை வந்து வனத்துறை வந்து எதையுமே கண்டுபிடிச்சு அவங்களுடைய பகுதிக்கு அனுப்புறதில்லை. எல்லாம் பொதுமக்கள் வாழ்கிற இடத்துலையே அது வந்து ஆணை குடியிருக்கிற மாதிரி ஆகுது. அதனால் இன்னைக்கு ஒரு அப்பாவி வந்து தாக்கப்பட்டு 35 வயசு ஆனந்துங்கிறவர் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ இதுக்கு வந்து அரசு வந்து நீங்கள் உடனடியாக எங்களுக்கு நல்ல அங்கே ஒரு வாழ்வை உரிமையை கொடுத்து